ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரியா கிளிக்ஸ் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்களா, பஸ்ராய் போகிறோம். எங்கேருந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய யூனிவர்சிட்டிலேருந்து இப்போ தான் பஸ் ஏறியிருக்கேன். இங்கேருந்து நம்ம பஸ்ராய்க்கு வந்து டேரெக்டாக போகிறோம். நடுவில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்ததுனால நான் நடுவில் கொஞ்சம் போகிற அந்த லைவ் வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு நம்ம பஸ்ராய் தான் போகிறோம். பஸ்ராய் வந்துட்டு ஒரு பஃபெட் மாதிரி, அங்கே வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சைனீஸ் ஃபுட் இருக்கும், சீ ஃபுட்டில் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கிலீஷ் ஃபுட் இருக்கும். அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு லைவ் தோசை கவுண்டர், லைவ் நூடுல்ஸ் கவுண்டர், லைவ் ஃபிஷ் தவா கவுண்டர், அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும், தென் வந்துட்டு டெசர்ட்ஸ் இருக்கும். இதெல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு அங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பஃபெட், அன்லிமிட்டெட் பஃபெட், ஓகேங்களா. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்துட்டு லன்ச் டைமில், இப்போ வந்துட்டு லன்ச் டைமில் நம்ம போகிறோம், ஒரு டேபிள் புக் பண்ணுறோம் அப்படின்னா அடல்ட்டுக்கு வந்துட்டு 12.99 பவுன்ஸ் பக்கமாக இருக்குது. கிட்ஸுக்கு வந்துட்டு அதில் ஹாஃப் ப்ரைஸ். லன்ச் டைமுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க, டின்னர் டைமுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க. டின்னர் டைம் பார்த்திங்கன்னா, டின்னர் டைமில் போனீங்கன்னா 19 பவுன்ஸ் வருது ஒரு அடல்ட்டுக்கு. ஃபெஸ்டிவல் டைம்ஸில் போனீங்க அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் இருக்குது. கிட்ஸுக்கு வந்துட்டு அப்போது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங், அதில் ஹாஃப் ப்ரைஸ் தான் எப்போயுமே வந்து கிட்ஸுக்கு வந்து ஹாஃப் ப்ரைஸ் தான். அடல்ட்டுக்கு வந்துட்டு இப்போது 20 பவுன்ஸ் இருக்குது அப்படின்னா கிட்ஸுக்கு வந்து 10 பவுன்ஸ். இப்போ 3 ஏஜு கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ. இப்போ 3 to 10 ஏஜில் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு சில குழந்தைங்க வந்துட்டு கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கனால அவங்க வந்து கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஏஜ் ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. நான் முக்கால்வாசி ட்ரை பண்ணேன். நான் வந்துட்டு சீ ஃபுட் மட்டும்தான் ட்ரை பண்ணல, பிகாஸ் எனக்கு கொஞ்சம் சீ ஃபுட்னா கொஞ்சம் அலர்ஜிக். ஸோ வந்து நான் சீ ஃபுட் மட்டும் ட்ரை பண்ணல, மற்றபடி சிக்கன், லேம்ப் எல்லாமே ட்ரை பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைவாக தோசை கவுண்டர் வச்சுருந்தாங்க, செம்ம சூப்பருங்க. அது தோசை அப்படியே கிறிஸ்பியாக, உங்களுக்கு மசால் தோசை வேணுமா இல்லை ப்ளெயின் தோசை வேணுமா எல்லாமே வந்து பண்ணி தந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு வந்து சைடில் சட்னி சாம்பார் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லைவ் நூடுல்ஸ் கவுண்டர் ஒன்று இருந்தது. லைவ் நூடுல்ஸ் கவுண்டரில் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ், இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து மஷ்ரூம் போடுமா, பீன்ஸ் போடணுமா, நம்மளுக்கு என்ன இன்க்ரீடியன்ட் வேணுமோ அதெல்லாமே நம்ம ஆட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு கொடுப்போம். அவங்க வந்து நம்மளுக்கு குக் பண்ணி தருவாங்க. அது வந்து சூப்பராக இருந்துச்சு, அதை நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைவாக வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி தருவாங்க, தவா ஃப்ரை மாதிரி, சூப்பராக இருந்துச்சு. அது வந்துட்டு ட்ரை பண்ணாங்க, நான் ட்ரை பண்ணல, பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இது எல்லா ஐட்டம் இதில் முக்கால்வாசி எல்லாமே ட்ரை பண்ணேன். சீ ஃபுட் மட்டும் தான் நான் ட்ரை பண்ணல, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம், அன்லிமிட்டட். நீங்கள் இந்த ஐட்டம் இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இங்கே வந்துட்டு பர்த்டேக்கு இல்லை ஆனிவர்சரிக்கு ஏதாவது புக் பண்ணுறீங்க, அது ஒரு ஹால் மாதிரி புக் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க தனியாக ஸ்பெஷல் ஆஃபர்லாம் தருவாங்க. நியர்லி ஒரு பர்சனுக்கு ஒரு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. நீங்கள் ஒரு பல்க்காக இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க மறுபடியும் சுட சுட செஞ்சு ரீஃபில் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹாட்டாகவும் இருக்கும், ஃபுட் வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும். ஒரு சில ஃபுட் மட்டும்தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப் டு த லெவல், அந்தளவுக்கு இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்துட்டு அந்த லெவலுக்கு இல்லை. ஏன்னா நம்ம ஊரை நம்ம ஒரு ஸ்பைசஸ்லாம் போட்டு நம்ம நல்லா என்ன சொல்கிறது ஒரு மசாலாவோட நல்லா அடித்து சாப்பிட்ருப்போம். அங்கே வந்துட்டு கொஞ்சம் இந்த ஸ்பைஸ் அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் ஓகே இதெல்லாமே ட்ரை பண்ணி சூப்பராக இருந்துச்சு, நம்ம பிரியாணி போய் இப்படி லைட்டாக கோட்டை விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருந்தது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்திங்க அப்படின்னா பானிபூரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் அங்கே இருந்து ஏதோ சுஷியா அது ஏதோ சொல்லுவாங்க அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா சிக்கன் சாலட், எக் சாலட், சம்திங் நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே. அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்துட்டு பானிபூரி தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க மசாலா பூரி, தட் மீன் சமோசாவில் ஒரு மசாலா பூரி பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த ஐட்டம் தனியாக அவங்க லைவ் கவுண்டர்லேயே செஞ்சு கொடுத்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம்ஸ் வந்துட்டு 6 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்களே, அதில் வந்துட்டு மலாய் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது, செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் மேஷ்மெல்லோ, சம்திங் நிறையா சூப்பராக இருந்தது. அதில் வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க,
பபுள் கம் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு அது வந்துட்டு நானும் போயிட்டு நான் நின்று பார்த்துட்டு எந்த ஐட்டம் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அப்போ வந்துட்டு என் பக்கத்தில் ஒரு இந்த ஊர்க்காரங்க வந்து கேட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்க வந்து கேட்டாங்க. அப்போ வந்துட்டு கேன் ஐ கெட் திஸ் பெல்ஜியம் ஐஸ்கிரீமோ, பெல்ஜியம் ஐஸ்கிரீமா எங்கே இருக்குது, எனக்கு கூட பெல்ஜியம் ஃப்ளேவர் காஃபி பிடிக்கும். ஸோ அந்த பபுள் கம்ங்கிறதா வந்துட்டு அவங்க பெல்ஜியம்னு நினச்சிட்டாங்க. நான் பார்த்துட்டு எங்கே அந்த ஃப்ளேவர் இருக்கா அப்படி சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா அது வந்து பபுள் கம் ஐஸ்கிரீம். ரெண்டு பேரும் மொக்க வாங்கிட்டு அது அந்த பொண்ணுங்க ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணுறவங்க அவங்க வந்து திருத்திருன்னு முடிக்கிறாங்க, எங்கடா இவங்க நம்மளுக்கு தெரியாமல் பெல்ஜியம் வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் திரும்பவும் வந்துட்டு பார்த்துட்டு தான் சொன்னால் அப்படின்ட்டு அது வந்து பபுள் கம் ஐஸ்கிரீம். ஓ, செம்ம ஃபன்னாக இருந்தது அந்த டைமில். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லா ஃபுட் ஐட்டமும் வந்துட்டு வீடியோ கவர் பண்ணியிருப்பேன். எல்லா ஃபுட் ஐட்டமோட நேம் வந்துட்டு மேலே வந்துட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த ஃபுட் ஐட்டம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. இதில் டோட்டலி வந்துட்டு எனக்கு பிடிச்சதுன்னா வந்துட்டு சில்லி சிக்கன் ஒன்று இருந்தது, சைனீஸ் ஐட்டம். அண்ட் தென் சோர் அண்ட் ஸ்வீட் சிக்கன் ஒன்று இருந்தது, அது செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் நான் ஒரு ரெண்டு தடவை போய் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்தது. நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால லைவ் கான்ட்ரெக்ட் எல்லாமே வந்து ட்ரை பண்ணதோட வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் மறுபடியும் ஃபஸ்ட்டாக போயிட்டு செகண்ட் டைம் வந்து நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு லைவ் கவுண்டர் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற செகண்ட் பார்ட் 2. ஸோ வந்துட்டு இப்போ இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் லண்டன், பை பாய் ஃப்ரம் பிரியா கிளிக்ஸ் அண்ட் விலாக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பை பாய்.